வணக்கம். செநாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோழிங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை போடுறாங்க, அதுல வந்து தோல் முட்டையா இடுறாங்க. நம்ம நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது வந்து எந்த மாதிரி நம்ம ப்ரீடிங் செட் வந்து கரெக்டாக பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஹைட்டு வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோழியோட பருவம், இது எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு கோழியோட முட்டையில். ஸோ அது வந்து நம்ம இப்போ தீவனம் வந்து அதுக்கு தனியாக நம்ம கொடுக்கணும். இப்போ ப்ரீடிங் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு தனியான தீவனங்கள் முறைகள் கொடுக்கும் போது தான் நமக்கு தரமான முட்டை, அதுக்கப்புறம் தரமான குஞ்சுகள்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ரீடிங் போட போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து சேவல் போகணும், இந்த மாதிரி கொக்கரிக்கணும். நல்லா கொக்கரித்த பிறகு தான் 2 மாதம் கழிச்சிருங்க. அதாவது வந்து இப்போ பெருவடை அப்படின்னா 8 மந்த்ஸில் வந்து 7 மந்த்ஸில் கூவாங்க, ஆனால் நம்ம 8 மந்த்ஸ், 9 மந்த்ஸில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சிறுபடியும் அதே மாதிரி தான், சரிங்களா? அதாவது அவங்க என்ன ஒரு 3-4 மாதத்தில் கூவாங்க இல்லையா, நல்லா கூவணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சேவல் நீங்கள் கரெக்டாக அவங்க ப்ரீடிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா சேவல் நல்லா கூவாங்க. கூவி 2 மாதம் கழித்து நீங்கள் ப்ரீடிங்கில் போடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த 2 மாதத்தில் அப்போ வந்து நமக்கு அவங்களுக்கான தீவனங்கள் கொடுக்க முடியும். அதோட ஹைட்டு கரெக்டாக இருக்கணும், வெயிட்டு கரெக்டாக இருந்தால் தான் குஞ்சுகள் வந்து தரமானதாக இருக்கும், சரிங்களா? இதுவே நீங்கள் பெட்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட முகம் வந்து நல்லா செவந்திருக்கும், நல்லா ஷைனிங்காக இருப்பாங்க அவங்களோட அதாவது அந்த முடி ரெக்கை எல்லாமே பயங்கர ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு விதமான சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு கொடுக்கும்போது, அதாவது காலையில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும்போது இவங்க வந்து பெட்டை வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு தனியான தீவன முறைகள் இருக்குது, அதே மாதிரி வெயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது, அதாவது அவங்களுக்கு தீவனம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த தீவன வழியாக தான் முட்டை வரப்போகுது இல்லைங்களா. இப்போ நார்மலாக வந்து பெட்டை வந்து பருவம் வந்துட்டாங்களாலே முட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அது சேவல் மெதிக்கணும் அப்படின்றது இல்லை, நார்மலாகவே முட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து என்ன, உயிரில்லா முட்டையாக இருக்கும். இப்போ சேவல் மெதிச்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிருள்ளதாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சேவலுக்கு என்ன உணவு முறைகள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் சேவலை தனியாக பிரித்து வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மந்த்ஸ் வந்து சேவலுக்கு வந்து நம்ம மூக்கடலையே போதும். ஒரு டெய்லி ஒரு 5 மூக்கடல நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அந்த மூக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் அத்திப்பழம் கொடுக்கலாம். அத்திப்பழம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அத்திப்பழம் வந்து ட்ரையாக கொடுக்கணும், சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். அது நம்ம அத்திப்பழத்தை வாங்கி, அதாவது வெயிலில் நல்லா காய வச்சு உலர வச்சு லைட்டாக வந்து தேன் ஊற்றி அது திருப்பி உலர வச்சிங்கனாலே நமக்கு நல்ல ஒரு ட்ரை அத்தி ஃப்ரூட் கிடச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ கடையில் வந்து அந்த ட்ரை அத்தியாக வாங்கினீங்க அப்படின்னா விலை அதிகம் தான். பட் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து போடுறேன், சரிங்களா? அது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவல்களுக்கு வந்து இந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தோம் அப்படின்னாலே கோழி, அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கலாம். அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த், அதே மாதிரி நல்லா அது ஹீட் இருக்கும். ஸோ பெட்டை வந்து சேரும் போது நல்லா வந்து முட்டை வந்து தரமானதாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பெட்டைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சோளம் தாங்க. சோளம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் அப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்போஸ் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே நீங்கள் சோளமே ஒரு நிறைய கொடுக்கணும், ஒரு கப்பு ஃபுல்லாக கொடுக்கணும். அது கொடுக்கும், அதாவது வந்து ஃபுல்லாக இருக்கணும், பெட்டையோட வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்தால் தான் முட்டை வந்து தினமும் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து கரெக்டான தீவனங்கள் கொடுக்காம என்ன, தீவன பற்றாக்குறை ஆயிரும். ஸோ தீவன பற்றாக்குறை ஆகும்போது என்னென்ன, தோல் முட்டை, அப்போ ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லையா கோழிக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் இல்லாதனால தோல் முட்டையிடும், அதுக்கப்புறம் 1 நாள் முட்டை விடுவாங்க, அப்புறம் வந்து 2 நாளைக்கு ஒன்ஸ் விடுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தடுக்கணும். கன்னி முட்டையிலே வந்து நல்ல தரமான குஞ்சு கிடைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கோழி முட்டை போடுறாங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ப்ரீடிங்க்கு சேர்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கோழி வந்து ஒரு பெட்டை வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா அந்த ஷைனிங்காக இருப்பாங்களான்னு சொன்னல, அதே மாதிரி ஒரு முட்டை இட்டுட்டோம். முட்டை இட்ட பிறகு அப்போ சேவலோட நீங்கள் வந்து மீட்டிங் போட்டிங்க அப்படின்னா நல்ல தரமான குஞ்சு கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்து தரமான குஞ்சுகள், முட்டை வந்து பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் அசோலா ட்ரை பண்ணலாம். அசோலாவுமே நல்லா வந்து முட்டை வந்து பெருசாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி குஞ்சு தரமானதாக கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தோல் முட்டையெல்லாம் இடாமல் இருக்கிறதுக்கு வந்து சோளம் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சேவலுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தீவனங்கள் வந்து கொடுக்கலாம், அப்புறம் வந்து அத்தி அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், வெயிட் இருக்கும். சேவல் நல்ல வெயிட்டாகவும், அதுக்கப்புறம் பெட்டை நல்ல வெயிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு முட்டை வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ப்ரீடிங் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து போடலை, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கத்தி சேவலும் ஒரு ஜாவா சேவலும் இருக்காங்க. ஜாவா சேவலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா எங்களுக்கு இல்லை ஆல்ரெடி இருந்தது கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த ஒரு இது பெட்டை இருக்காங்களா, அது வெள்ளையும் கருப்பும் மிக்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ அதோட வந்து சிக்ஸ் வந்து எப்படி வரும் அது பார்க்கவுமே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் இப்போ நாங்கள் ரெடி தான் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ வந்து இப்போ இவர் லைட்டாக கூவ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இந்த கத்தி இருக்காருல இவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கூவுறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சேவல் வந்து கொஞ்சம் பிரிச்சிடலாம், சண்டை போட்டுக்க போகிறாங்க, ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒன்றா வச்சுக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணி பிரித்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இவங்களுக்கு நாங்கள் ப்ரீடிங் வந்து போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.